அட்டா கொஞ்சம் குளிச்சியா நீ ஃபஸ்ட்டு? குளிச்சிட்டில குளிக்காம காலு குளிக்காம வந்துடும் அவர் கோயிலுக்கு. உளுந்துடாடாடி வண்டிடா. இல்லை மாப்பிள்ள யாயன் நாளைக்கு ஸ்கூல் போகணும் தெரியுமில, இங்கே வா. நாளைக்கு போகாத, நம்ம மீன் பிடிப்போம். ஆ நான் லீவ் போடுறியா? இங்கே நான் லீவ் போடுறானா? கட்டை குஞ்சா கட்டை குஞ்சா பொண்ணு பேக்கூடாது. அது இங்கே பாரு, இப்போ எக்ஸாமுக்கு இப்படி போயிருக்கா மாதிரி. கட்டை குஞ்சா எதுவும் வாய் திறக்கலை, கோயில்னாலும் எதுவும் வாய் திறக்கலைன்னா ஓட்டி அடிச்சிருப்போம். நம்பர் பிளேட் இல்லாமல் போஸ்ட்டு போடுற, அதனால தூக்கிட்டாங்க வண்டியை. தக்காளி அதை வாங்கிக்காத, கூடுங்க கூட எடுத்துட்டு வாடி. அப்படி மெயினான ஐட்டத்தை மறந்துட்டீங்க, அர்ச்சனை ஜாமாவே மறந்துட்டு வர்றது. ஹலோ நண்பா, நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நலம். உங்களோட அச்சடி ஏஞ்சல் கேள் இருங்க. எப்படி தக்காளியா வெங்காயம் அது? ஓகே, இன்னைக்கு வந்து நாங்கள் கோயிலுக்கு போனோம் ப்ரோ. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் அந்த கேடிஎம் பைக்கில் போயிருக்கோம். அதில் வண்டியில் வேறு டயர் வேறு சரியில்லை. இவ தான் காசு கொடுத்தா வாங்க. அதுக்கப்புறம் ஆமாம், இப்போ ட்ரிப்பு வேறு கிளம்ப போகிறோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, என்ன ப்ரோ ட்ரிப்பு போகிறோம்னு சொல்கிறீங்க, நான் போக மாட்டேன்னு கேட்குறீங்க. ஆமாம், நாங்கள் இப்போ வண்டி டயரை ரெடி பண்ணோன்னா நாங்கள் கிளம்பிடுவோம். இப்போ கோயில் போன வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். இதை விட எண்ட் வரையும் பாருங்கள். அப்புறம் கட்ட கொஞ்சம் வேறு வந்து தான் அவனே வச்சு ஃபன் பண்ணி விட்டோம். அப்புறமேல ட்ரிப்பு எப்போன்னு நாங்கள் கண்டிப்பாக அந்த டயரை நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு வண்டியை ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு நாங்கள் இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக்குள்ளே நாங்கள் கிளம்பிடுவோம். வெயிட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். போமா எப்பா, தக்காளி இற கிளம்பிக்கிட்டு இருக்கா. வாட 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 வாட. கட்ட குஞ்சா கட்ட குஞ்சா, முன்னையாண்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தா கட்ட குஞ்சா யார், நீங்க வாட முகத்தை கட்டுறேன். பெருசா வேலையை பார்த்து விட்டாங்க இன்னைக்கும். அவன் பைக்கை பிடிச்சிட்டு போயிட்டாங்க போலீஸ்காரங்க. $7,500 கேஸ் இப்போ வண்டியில் கட்டினா தான் கொடுப்பான்ட்டாங்க பைக்கை போலீஸ்காரங்க. இம்மே ஓகே. ஹலோ நண்பா நம்பிசெல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் தக்காளி கட்ட குஞ்சம் கோயிலுக்கு கிளம்ப போகிறேங்க. மல்கம் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. மல்கம் கோயில் சத்தி உள்ள சாமி, அதுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். வண்டி வேறு வந்திருக்கா. ஃபஸ்ட்டு அங்கே அர்ச்சனை பண்ணிட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இதுப்பா இம்மே கட்டா கொஞ்சம் எங்கேருந்து வந்தான்னு தெரியல, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் சரண் பைய அவங்க வீட்டில் இருக்கான், அப்படியே அவனை கூப்பிட்டு போவோம். மல்கம் வீட்டில் கோயிலில் இருந்துட்டு அவனுக்கு சரணு வேலை வர சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே அர்ச்சனை வாங்கிட்டு வர வேண்டியதாங்க. தக்காளி கிளம்பிக்கிட்டு இருக்கா. கட்டா கொஞ்சம் இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கும் போலீஸுக்கும் ராசி போல் இருக்குது. எப்போ பார்த்தாலும் போலீஸ்கிட்டே தான் பண்ணுறான். இம்மே வண்டியை அப்படியே கையோட அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வண்டியை கூட ஃபைனை பார்த்துருக்காங்க, 7,000 ரூபா. என்னடா எம்மே, டயர் உலட்டுது. ஃபஸ்ட்டு இந்த டயரை மாற்றணும். டயரை மாற்ற தான் கிளம்பணும் நானும் தக்காளியும். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவோம். எடுத்துனே கோயிலில் தான் வண்டியை கோயிலுக்கிட்ட காட்டிகிட்டு வந்துட்டோம்னு வச்சிங்களேன், சாமி பார்த்துப்பார் அதுக்கப்புறம் நம்மளை. அதுக்கப்புறம் காடஞ்சத்தி கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் முருகன் கோயில் தான். இப்போ தான் நானும் தக்காளி ஃபஸ்ட் டைம் இந்த வண்டியில் வீடியோ எடுக்க போகிறாங்க. ஏ பிரேக் என்ன உலட்டுது, ஐயையோ அப்படியே தடுக்கி விடுது பிரேக்கு. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, நம்ம எப்போ தான் வரணும் அப்போ தாண்டா அப்படி இருக்கும். ஓகே, உன் பைக்கு எப்போ எடுக்க போகிற? காசு இருக்கா? நல்ல நல்ல ஆன் பைலே வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகிறா சீட்டில் உட்காந்து. இதெல்லாம் வலிக்கு முன்னாடி வந்துடும் அவ்வளோ இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கு போடுங்கங்க. லைக்கு போட்டால் தான் நான் இன்னும் வீடியோ போட தோணும். இந்த வீடியோவுக்கு 6K லைக் வந்தாலே போதும், நமக்கு போதுமானது அளவு. ஏன் வண்டி ஒரு மாதிரியாகவே இருக்குங்க. ரொம்ப நாள் கழித்து பைக்கு தொட்டால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தாங்க வருது. ஆனால் ஸ்மூத்தாக போகுது. டயர் மட்டும்தான் உலட்டுது, பிரேக்கு கொஞ்சம் உலட்டுது. வேறு எதுவுமே இல்லை வண்டியில் ப்ராப்ளம். எல்லாத்தையும் இப்போ போயிட்டு ரெடி பண்ணுறோம். தக்காளியாக தான் அழைச்சிட்டு போகணும், ஏன்னா அவங்க கண்ணால் பார்க்கணும். எம்மே ஏன்டா இவ்வளோ டிராஃபிக், எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்காகவே இருக்குது.
போ 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 இன்னால மோதி இருப்பேன்டா. போயிட்டே அர்ச்சனை ஜாமாயிண்டோ இந்த காசு அர்ச்சனை ஜாமா இங்கேதான். எவ்வளோ நாள் வாங்குறான் கட்ட குஞ்சான். நீ பேரு ஏ உனக்கு பிடிச்சவன் நிற்கிறாங்கடா போலீஸு. உன்னை பார்த்தா மட்டும் ஏண்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேது. உன் ராசி அப்படி இல்லை, உன் முகம் அப்படி. அத்தாடி ஆனால் இப்படிலாம் யாரும் தேடி தேடி பிடிக்க விடாதரா. எப்பா அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதுதான். அடிச்சன ஜாமான் வாங்கியாச்சு, அடுத்தது தக்காளியை கூப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. தக்காளி கிளம்பிட்டாலும் அதான் தெரில, அவ்வளோ நாளைக்கு கிளம்பிகிட்ருக்கா. மேக்கப் பண்ணும்ல, கோயிலில் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல சில, ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில், அதனால் யாரும் இருக்க மாட்டாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஐயரே இருக்காங்களான்னு தெரியலை, போய் பார்க்கணும். அம்மா தான் சொன்னாங்க போயிட்டு வாங்குது, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அந்த சாமினால் சாமினாலே ரொம்ப பிடிக்கும். பட் அதனால் அது எங்கள் அம்மா தான் சாமி பைத்தியங்க. இந்த சாமியெல்லாம் எப்போ பார்த்தாலும் கும்பிட்டு தான் இருப்பாங்க, அதனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு. நமக்கெல்லாம் காடஞ்சத்தி ஐயனார் தான். ஆலங்குடி திருத்துறைப்பூண்டி போகிற வழி, என்னது வேளாங்கண்ணி போகிற வழியில் இருக்குங்க அந்த கோயில். மே வேண்டிட்டு நினச்சி நீங்களும் வந்து கும்பிட்டு பாருங்க, உங்களுக்கும் தெரியும். நானும் சாமி பக்தங்க அப்படி தான். நிறையா பேருக்கு சாமி மேலே நம்பிக்கை இருக்காது, பட் நமக்கெல்லாம் சாமி இருக்கு. எம்மே இருங்க, கரெக்டாக கொஞ்சம் இன்னொருத்தனோட வண்டியை எடுத்துகிட்டு வந்திருக்கான். வண்டி எடுத்துகிட்டு வரல, வேறு வழி இல்லை. ஏன்னா வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க போலீஸ்காரங்க. ஓய் கூட வச்சு வைங்க, வரேன். தக்காளியை கூப்பிடுங்க ஃபஸ்ட்டு. ஐயோ பூவை மறந்துட்டேங்க, கேட்டால் பூ கடை இல்லைன்ட்டுங்க. பக்கத்து வீட்டில் கொஞ்சோண்டு பூ வாங்குறோம். கணாயக்கா பூ கொடுங்க. அது எதுக்கு அத்தனோண்டு சாமிக்கு இல்லை மாப்பிள்ள. இங்கே வாயே, நாளைக்கு ஸ்கூல் போகணும் தெரியுமில, இங்கே வா, இங்கே வாடா. சரி இங்கே வா, உண்டா உனக்கு தரந்தா இந்தாடா. இப்போலாம் வருவான். ஏ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுண்டி டார்லிங். டார்லிங் இங்கே வாடி. சரி நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் தெரியுமா தெரியாதா உனக்கு? நாளைக்கு போகாத, நம்ம மீன் பிடிப்போம். ஆ நான் லீவ் போடுறியா? இங்கே நான் லீவ் போடுறானா? ஆ லீவ் போகிறான்ட்டாங்க. அப்போ நீ போக மாட்டியா நாளைக்கு? சரிடா, சத்தியமாக போக மாட்டியா? சத்தியமாக போக மாட்டாங்க. ஓகே, நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்டிங் வேற. கட்ட முடிஞ்சா நாளைக்கு ஸ்கூல் போகணும் தெரியுமில. இந்தாங்கம்மா டே, கட்ட முடிஞ்சா டே எடுத்துக்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? சரி என்ன சொன்னு ஆளு, ஆளு என்ன சொன்னிட்டு உண்மையிலே துரத்திக்கிட்டு நடு ரோட்ல. நடு ரோட்ல துரத்திக்கிட்டா? துரத்திக்கிட்டா என்ன துரத்திக்கிட்டு? வெறுப்பாளர் நடுவாடா உனக்கு வண்டி பிடிச்சதுக்க போலீஸு. வண்டியை பிடிச்சி விட்டாங்களே போலீஸ் அதுக்கு செருப்பால் வாங்கியிருக்காம அடி. ஆனால் ஹெல்மெட்டுக்கு மட்டும் குறைச்ச இல்லை. ஆ இப்போ பாருங்க வண்டி வேற லெவலாக இருக்கா. கேடிஎம் பிடிக்கணும், கேடிஎம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆர்என் ஃபைவ் பிடிக்கணும், ஆர்என் ஃபைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது சரண் வண்டி இல்லை, இது கட்டமஞ்சனோட ஃப்ரெண்டோட வண்டி. இதுதான் நம்ம வண்டி. சரண் வண்டி, சரண் அப்படியே கூப்பிடுவோம், அவனை வந்துடுவான். போமா தக்காளி அதை வாங்கிக்காத, கூடுங்க கூட எடுத்துகிட்டு வாடி. அப்படி மெயினான ஐட்டத்தை மறந்துட்டீங்க. அர்ச்சனை ஜாமாவே மறந்துட்டு வர அவர். போகலாமா? எப்பா சட்டம் கொஞ்சம் மெதுவாக போ, போலீஸ்லாம் நிற்பாங்க அங்கே. பயத்தை முட்டிக்கிட்டு தான் மெதுவாக வருவோம். ஏன்னா அங்கே ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. எங்கன்னா சரணி விட்டு பக்கத்தில் தாங்க கோயில், கிராமம் ரொம்ப வில்லேஜ்.
வண்டியெல்லாம் கலர் கலர் லைட் எரியுது. நமக்கு பங்கமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன் வண்டியை ஏறி. என்னடா டே இது எதுக்கு? லிப்ஸ்டிக் இருக்கும் ரெண்டு. அம்மா ஓகே போக வேண்டியதான். ஓட 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 கட்ட. ஏ ஏன்டி அதை அவன்கிட்ட கொடுத்துருக்க? வாங்க அதை அவன்ட்டு போ. இதை வேற பின்னாடி கட்டி விட்டுடுறாங்க. மூஞ்சில சேர் அடிக்குதுங்க. அன்னைக்கு இந்தமாரி தான் சரண் வண்டி பின்னாடி போயிட்டு இருந்தேன், அவனும் கட்டி வச்சிருக்கான். எதுக்கு தான் கட்டுறாங்கன்னு தெரிய மாட்டேது. எம்ஏ எல்லாம் அந்த காலேஜ் போயிட்டு கட்டி போயிட்டானோ? நாங்களும் தான் காலேஜ் பிடிச்சோம், அந்த அளவுக்குலாம் எவனும் பண்ணலங்க. ஓகே போக வேண்டியதான். தக்காளி தான் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்தா. அதனால தான் இந்த வாடி இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். அம்மா தான் சொன்னாங்க அழைச்சிட்டு போயிட்டு வரணும். அதனால தான் இப்போ இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறேன். அடுத்தது உண்டியலேடி. உண்டியலேடினா கழுத்தி அய்யனார் கோயில்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் காடஞ்சித்தி அய்யனார். இந்த மூணு அய்யனார் சாமிக்கும் போயிட்டு வந்துடணுங்க. எம்மே டயர் உழட்டுது, தக்காளி நானும் கவுந்துட போகிறோம். அது வேறு பயமாக இருக்குது. டயரில் ஒன்றுமே இல்லைங்க, முள்கடின்னு இருக்குது, அதில் உள்ள இரும்பு வரைக்கும் தெரியுதுங்க. அது என் நிலமை ரொம்ப மோசம். தக்காளி காசெல்லாம் கொடுத்துட்டா அங்கே ஆர்டர் போட்டோன்னு வரலையா டயரு? அப்போ ரெண்டு டயர் ஆர்டர் போட்டோம் திருவாரூரில். ஆனால் திருவாரூரில் ஆர்டர் போட்டோம்னு வந்துட்டால் அதை எடுத்து நான் கும்பகோணத்துக்கு போயிடுவேங்க. கும்பகோணத்துக்கு ஸ்டோர் ரூமில் தான் சர்வீஸ் பண்ணணுங்கிறாங்க பசங்க. ஏன்னா இங்கே லோக்கலில் விழாதாங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள், ஸ்டோர் ரூமில் சர்வீஸ் பண்ணுறது நல்லதா இல்லை லோக்கலில் எங்கேயாவது சர்வீஸ் பண்ணுறது நல்லதா? நான் கேட்டால் ஸ்டோர் ரூம்லனா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் கேடிஎம் பற்றி. ஏன்னா கேடிஎம் மட்டும் தானே அவங்கள்ட்ட வரும். லோக்கலில் போனால் ஏதாவது பிடிச்சி கட்டி விட்டுற போகிறாங்க, அது வேறு பயமாக இருக்குது. ஏன்னா ட்ரிப்பு வேறு போய் போகிறதுக்காக தான் வண்டியை இப்போ ரெடி பண்ணுறோம். அப்ரோட் ஆகி தான் பெஸ்ட்டுங்கிறாங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப நாள் கிடக்குமா. கட்டை மெதுவாட கட்ட குஞ்சம் வரானா ஓடிட்டாங்கன்னு பேர். அது நாய் மைண்டு எப்படியும் இதை மாறிக்கிட்டே இருக்கும் அவனுக்கு. கரெக்டாக குஞ்சம் எங்கே போனாலும் ஆக்சிடென்ட் பண்ணிடுவான், போலீஸ்கிட்ட மாட்டிப்பான். ஏ அப்பா இப்படிலாம் இருப்பாங்க. ஆள் திட்டுனுச்சான், போலீஸ்காரங்க வண்டி தூக்கிட்டு போனாங்களாம். அப்போ ஆள் திட்டுனுச்சாங்க, திட்டில் என் செருப்பாளி அடிச்சிச்சான். வண்டியை தூக்க விட்டுட்டு நீ இப்படி வரியாடா அப்படின்ட்டு. ஐயோ லவ்வெல்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனும் சரி சரணும் சரி. அப்புறம் எங்கள் ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இங்கே பாருங்க, வில்லேஜ் தான் ஃபுல்லாக நுங்கு மரம் பாயே அப்படி தான் இருக்கும். பாருங்க ஃபுல்லாக பாருங்க, எங்கள் ஊர் வில்லேஜ். நிறைய பேர் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க வெளிநாட்டில் உள்ளவங்களாம். அதனால தான் உங்கள்கிட்ட அதெல்லாம் காட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இப்படியும் ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்ல. நீங்கள் சின்ன பிள்ளைலாம் இந்த இடத்துக்குலாம் வர ரொம்ப பயப்படுவாங்க. இந்த சைட்லாம் வீடே இருக்காது பாருங்களேன், இதுக்கப்புறம் வீடே கிடையாதுங்க. சின்ன பிள்ளைன்னா ஏன் பத்தாவது படிக்கிறையுமே டென்த்து போய் இந்த சைட்லாம் வரமாட்டேன். கோயிலுக்கு போவாங்களே திருவிழாவுக்கு எங்கள் அம்மாலாம், அவங்க கூட வரத்துக்கே பயப்படுவாங்க. நைட்டு தானே ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் கோயிலில், அதெல்லாம் பார்க்குறதுக்கு போவோம். அப்போயே பயப்படுவோம் ரொம்ப. ஏன்னா பாருங்களேன் அந்த இடத்துக்கப்புறம் வீடே கிடையாது. வருங்க இந்த ஒரு சாமி, இது அய்யனார் சாமியா இது என்னன்னு தெரியல. இந்த இதுக்கப்புறம் வீடே கிடையாது, சுற்றிலும் வீடு கிடையாது. பயமாக இருக்கும் இந்த இடத்துக்குலாம் வரத்துக்கு. இந்தமாரி உங்கள் ஊர்லேயும் இடம் இருக்கும் நொங்கு. ஆனால் நொங்கு தாங்க பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ நொங்கு பறிப்பாங்க. இப்படிலாம் இருந்தால் எப்படி வர தோணும்? நைட் டைம்லாம் வந்தோம்னா அவனால் கடத்திட்டு போயிடுவாங்க. வரும் வீடே கிடையாது, அதுக்கப்புறம் தான் வீடு வரும் இந்த சைடு. எம்மே இதுவரையுமே வீடு கிடையாது தான். கோயிலை வந்துட்டோம், நான் கிட்டக்க தான். அதுக்கப்புறம் போயிட்டு சரணுக்கு கால் பண்ணுவோம், அவனையும் வர சொல்லிவிடுவோம். நீங்கள் எதிர்பார்க்குற அளவு கோயில் பெருசாலாம் இருக்காது, ஆனால் சரியான கூட்டமாக இருக்குங்க. திருவிழா டயத்துலலாம் வேற மாதிரி இருக்கும் இந்த இடம். இந்த இடத்துக்கு இந்த இடத்துலே சம கூட்டமாக இருக்கும். குதிரையெல்லாம் வருங்க, குதிரை வந்து வைப்பாங்கள, அதெல்லாம் ஃபேமஸ் இங்கே. வண்டியில் வருங்க, தட்டாசியில் 10 ஆட்டாசிக்கு மேலே வரும் குதிரை. இந்த கோயில் தான், கோயிலில் இருக்க மாட்டாங்க, பயமாக இருப்பாங்கன்னு தெரியல, போய் பார்ப்போம்.
இதுதான் கோயில் உள்ள நுழையிற இடம். இருப்பாங்களான்னு தெரியலையடி. இருப்பாங்க. எம்மே ஏதோ ஒரு விழா நடந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இறங்கு. கோயிலில் நம்ப மட்டும்தான், ஆனால் திருவிழா டயத்தில் இந்த சைடே வர முடியாதுடி. இறங்கு. இதெல்லாம் வில்லேஜ் கோயில் அப்படி தான் இருக்கும். கிடாலாம் வெட்டுவாங்க இங்கே. கிடா வெட்டியிருக்காங்கடி. இங்கே இறப்ப வந்து கிடா வெட்டியிருக்காங்க. அதான் இந்த அப்படி கட்ட கொஞ்சம் குளிச்சியா நீ ஃபஸ்ட்டு குளிச்சிட்டில. வெள்ளையன் அப்பனா அவன் குளிக்கலடி. குளிக்காமல் காலையில் குளிக்காமல் வந்துருக்கான் அவர் கோயிலுக்கு. இங்கேயே நீ ஃபஸ்ட்டு வரக்கூடாது. டே உளுந்துடாதடா டே வண்டிடா. அப்படியே போடு போட்டு நின்று வந்துடுறோம். உனக்கு என்ன வேண்டது? போலீஸ்கிட்ட மாட்டி விடான்னு வேண்டிக்கிறான் விடு. ஆ வண்டி திரும்ப வந்துடணும் அப்படின்னு வேண்டிக்க. சரி சரணுக்கு ஃபோன் பண்ணுறீ வர சொல்லு. சரணி இந்த இருக்கு பாரு. சரி வா போய் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டுறோம். ஏ கட்ட கொஞ்சம் அந்தனே பேக் ஆக்கிரமிச்சிட்டேன் அவனோடத. உண்மையா பொண்ணு பேக்கு தான்டா கேவடா. பொண்ணு பேக் கிடாது. அது அவனும் மாட்டிட்டு வரான் பாரு. குதிரை நிக்குது பத்தியா? குதிரை அஞ்சு குதிரை நிக்குதுடா கோயில் உள்ள. ஆமா சரி வா போ போட்டுமா. சரி நீ வந்துடு வீட்டுக்கு. சரி இப்படியே போனீங்கடா திருத்துற முடி. அடா பாய் வேட்டி கட்டிட்டு எக்ஸாமுக்கு இப்படி போயிருக்காம இருறி. மோர பார்த்தாங்க. கட்ட வச்சா நம்ம கிளம்போம். ஏறு ஏறு ஏறு. ஓகே கிளம்பியாச்சு. ஏறுடி கட்ட குஞ்சா. எதுவும் வாய் திறக்கல கோயில்னால எதுவும் வாய் திறக்கலாம் ஓட்டி அடிச்சிருப்போம். வேறு வாடா. ஏ போயிட்டு வரண்டா. சரண்ணே சரண்ணே பாய் வாடா. கட்டா போயிட்டு வந்துடுங்க வீட்டுக்கோ. ஆ ஓகே கிளம்பியாச்சுங்க. கோயிலில் கூட்டமே குதிரை ஒரு மூணு நாலு குதிரை நிற்கிதுங்க பின்னாடி. இங்கே இந்த நிற்கிது பாருங்க. அவங்க வளர்ப்பு ரெண்டு குதிரை வந்து இந்த கோயிலில் விட்டுருக்காங்க. ஆனால் ஒரு நாலஞ்சு குதிரை அதுவாக வந்துட்டு இப்போ இருக்குங்க. இப்போ சாமியை தேடி வந்துட்டு குதிரை. சக்தி உள்ள சாமியை யாரும் வரணும்னு நினச்சிட்டு அந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. லோக்கல் தான். லோக்கல் பசங்க திருத்துற முடியும் மன்னார்குடி. அதாவது இருந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வாங்க. உண்மையாகவே வாடா வாடா. உண்மையாகவே நினச்சது நடக்கும் இந்த கோயிலுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ சரண வீட்டுக்கு போகலாம். கோயிலுக்கு போயிட்டு எங்கேயும் போகக்கூடாதுல்ல. நேராக வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ வீட்டுக்கு போகிறோம். இல்லைனா சரண வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவன் வேறு திருத்துற முடிய போகிறோம். அந்த சரண் திருத்துற முடி போய்ட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துடுறன்ட்டோம். இந்த பையன் எக்ஸாமுக்கு கையிலே கட்டிட்டு போயிருக்காங்க. ஆனால் உடல் அவ்வளோ இருக்கு உள்ளே வந்துட்டான். இல்லாத வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்ட குஞ்சான சாமானியப்பட்டாலும் இல்லை அதுவும். எம்மே ஓகே. அடுத்தது ஃபுட் பிளாக் அந்த சேனலில் போடுறோம். கட்ட குஞ்சா வேறு இருக்கான். ஃபுட் பிளாக் கண்டிப்பாக போட்டே ஆகணும். போயிட்டு எலுமிச்சை பழத்தை எடுத்து பைக்கில் வைக்கணுங்க. அப்போ தான் சாமி நம்ப கூட இருக்கும். எம்மே ஓகே. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறையா குவஸ்டின் கேட்டிருப்பேன். எந்த டயர் மாற்றணும் எது நல்லாயிருக்கணும் எல்லாமே கேட்டிருப்பேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஆர்என் ஃபைவ் பிடிக்குமா கேடிஎம் பிடிக்குமா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வந்தாச்சு. ஆமாம். ஏ அந்த இதை எடுத்து விடு எலுமிச்சை பழத்தை. இறங்குடி தக்காளி. தக்காளி இறங்கு. காலை வலிக்குது. ஆமாம் கட்ட கொஞ்சம் போயிடாத. எலுமிச்சை பழத்தை எடுத்து கொடுத்துருப்படி. எம் வந்தாச்சு ஒரு இல்லையா. கட்ட கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வரும். ஆமாம் வீட்டுக்கு போறியா? இருடா சமைக்கிறது நல்லா இருந்தாண்டா இருக்கும். இங்கே இருங்க அவன் சமைக்கிறோன்னு ஓடுறான்.
ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தது ஃபுட் பிளாக் பண்ண போகிறோம், அந்த சேனலில் பாருங்கள். லவ் யூ ஆல், டேக் இட், பை.